श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वन्दे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपरां यो नित्यमच्युत पदां भुजै मृक्म व्यामोघतस्थितरां त्रिनायमेने अस्मद्गुरोर् भगवतोस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयाना आद्यस्य नः कुलपतेर्बहुलाभिरामं श्रीमद्दतङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च वगदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणु परकालयतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यं மற்றொன்று வேண்டா மனமே மதிளரங்கர் கற்றினம் மேய்த்த கழல் இணைக்கீழ் உற்ற திருமாலை பாடும் ஷீர் தொண்டரடி பொடியம் பெருமானை எப்பொழுதும் பேசு. நமது சம்பிரதாயத்தில் வந்து தொண்டரடி பொடியாழ்வார்க்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. அவருடைய வடமொழி திருநாமம் பக்தாங்கிரேணு, அவருடைய ஆக்சுவல் திருநாமம் விப்ரநாராயணர்னு பேர். அதாவது அவர் வந்து மற்ற ஆழ்வார்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு என்ன இந்த ஆழ்வார்க்குன்னா, அழகிய மணவாளர் தவிர வேறு எந்த தெய்வமும் அறியாதவர். அவ்வளவு பாதிவிரத்தியத்தை உடையவர், அவ்வளவு பதிவிரத்தை தன்மையை உடையவர். ஆகையால் இவர் பெரிய பெருமாள் மற்றும் நம்பெருமாளை தவிர்த்து வேறு எந்த அர்ச்சாவதார பெருமாளையும் பாடவில்லை. இவர் திருப்பள்ளி எழுச்சின்னு ஒரு 10 பாடல்களாலே அழகிய மணவாளனை சுப்பிரபாதத்தை பாடி எழுப்பினார். திருமாலைங்கிற 45 பாடல் உள்ள இந்த பிரபந்தம் நம்ம அனுபவிக்கப் போவது. அதில் பெரிய பெருமாளையும் நம்பெருமாளையும் மங்களாசாசனம் பண்ணுறார். இதை வந்து சுவாமி தேசிகன் இந்த ஆழ்வாரை பற்றி பிரபந்தசாரத்திலையும், மண்ணு மண்ணு மத்திரு மண்டங்குடிதான் வாழ மார்கழி மாத கேட்டை நாளில் வந்து துண்ணு புகழ் தொண்டரடி பொடியே நீ முன் துழாய் மாலை பணியடிமை செய்து நாளும் தென்னரங்க மணவாளர்க்கு அன்புமிக்கு செப்பியனல் திருமாலை 45 பன்னியனல் திருப்பள்ளி எழுச்சி 10 பழவடியேனுக்கு அருள்ஷை பரிந்து நீயே அப்படின்னு தொண்டரடிப்படியாழ்வார் மார்கழி மாத கேட்டை திருநட்சத்திரத்தில் சோழ நாட்டில் திருமண்டங்குடி என்ற புண்ணியக்ஷேத்திரத்தில் அவதரித்தார். இயற்கையிலேயே சத்துவகுணம் தலையெடுக்க பெற்ற ஆழ்வார் பகவத் பக்தி மிஞ்சி அரங்கனை சேவித்து பணி செய்ய கருதி கோவிலுக்கு சென்று நந்தவனம் சமர்ப்பித்து அந்த எம்பெருமானை அனுபவித்து அனுபவித்து வந்தார். அந்த அனுபவ பரிவாகம் அனுபவம் பொங்கி வழிந்து அந்த ஆழ்வார் அருளி செய்த 45 பாசுரங்கள் அடங்கிய திருமாலையும் 10 பாசுரங்கள் கொண்ட திருப்பள்ளி எழுச்சியும் தமக்கு அருளுமாறு சுவாமி தேசிகன் தொண்டரடிப்புடி ஆழ்வாரை பிரார்த்தித்தவாறு இங்கே ரொம்ப அழகாக இந்த 2 பிரபந்தங்களிலிருந்து ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் இதில் பிரபந்த சாரத்தில் தலையெடுக்கிறார். அதாவது மயர் வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களின் அருளி செயல்களை போற்றி அவ்வழியே ஒழுகி அவைகளுக்கு நாம் வியாக்கியாத்தாக்கள் ஆச்சாரியர்கள் உரையிட்டு அதை பேணி பன்னெண்டு காலமாய் ரொம்ப நெடுங்காலமாய் அவற்றை பாதுகாத்து வந்தவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். ஆழ்வார்களின் அருளி செயல்களை சந்தமிகு தமிழ்மறை அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்வது போல வடமொழி வேதங்களை விட மிகவும் சிறப்பு வாய்ந்தவைகள் இந்த 4000 திவ்ய பிரபந்தம். தம்மை தேசிகன் தமிழ்மறையோன் தூப்புள் தோன்றும் வேதாந்த குரு என்று பெருமைப்பட அறிமுகப்படுத்தி கொண்டவர் அவர். ஸோ இவர் வந்து அதாவது துளசி காணனம் எத்ர எத்ர பத்மவனானிச்ச வைஷ்ணவானாம் ய சங்கஹ தத்ர சந்நிகிதோ ஹரிஹின, எங்கே திருத்துழாய் காடு இருக்கிறதோ, எங்கு தாமரை காட்டுடன் கூடிய நீர்நிலைகள் இருக்கிறதோ, எங்கு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒன்று கூடுகின்றனரோ அங்கெல்லாம் எம்பெருமான் ஸ்ரீஹரி நிலை கொண்டு அருள் பாலிப்பார் அப்படின்னு ஒரு மகரிஷி வச்சனம். அது பொய்யாகாமல் எங்கெங்கெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவா இருக்காளோ அங்கெங்கெல்லாம் ஸ்ரீஹரி நடுவில் இருப்பாராம். அதாவது முதலாழ்வார்கள் மூவர்கிட்ட எப்படி இருக்காரோ அதே மாதிரி ராமானுஜர் சங்கத்தில் சத் சங்கத்தில் எப்படி இருக்காரோ அது மாதிரி நம்ம ஆச்சாரியர்களும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் இருக்கும்பொழுது அங்கே வந்து ஒரு ஒளி வட்டம் போல பெருமாள் அங்கே இருப்பார். ஸோ இந்த ஸ்ரீ தொண்டரடிப்பொடி ஆழ்வார் விப்ரநாராயணர் பக்தாங்கிரேணு அவரை பற்றி பலபடியாய் சரித்திரங்கள் உலகில் உலவி வருகிறது. இவர் முதலில் சிறந்த பக்திமானாக இருந்தாராம்,
இடையில் சிறிது காலம் கெட்ட பழக்கம் உள்ளவராகியிருந்து மீண்டும் எம்பெருமான் திருவருளால் நல்லபடியாய்த்திருந்து வைஷ்ணவ உலகில் சிறப்பான இடத்தை பெற்றாராம் அப்படின்லாம் அவர் கதையின் சாரம். இது எல்லாம் கற்பனை கதை அப்படின்னு உத்தமூர் சுவாமி சொல்கிறார். அதாவது சிறந்த கல்வியாளராக இருந்தாலும் திறமை வாய்ந்தவராக இருந்தாலும் கவனம் செய்யும் திறன், ஒரு கவனம் செய்யும்னா கவிதை இயற்றும் திறன் படைத்திருப்பினும் அவரது அந்தரங்க வாழ்க்கையை ஆராய்ந்தே அவருக்கு மதிப்பு இந்த நாளிலும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த காலத்தில் ஏறக்குறைய தவறுகளே நடைபெற முடியாத ஒரு கிருதயுகம் போன்ற ஒரு நாளில் இவர் பேரில் கூறியபடி குற்றங்கள் இவருக்கு இருந்திருப்பின் இவரை சிறந்த ஆழ்வார்களில் ஒருவராய் ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஒரு காலும் கொல்ல துணிந்திருக்க மாட்டார்கள். இவர் பேரில் உள்ள வெறுப்பு காழ்ப்புணர்ச்சியால், ஒரு கோபத்தால், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனால் ஸ்ரீ வைஷ்ணவத்தை வெறுத்த கயவர்கள் கட்டிவிட்ட கதைகள் இவை என்று பெரியோர் பணிப்பர். குறிப்பாய் இவர் பேரில் இங்கனம் பழிகளை கூற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இவர் மற்றையோரை விட சற்று கடுமையாக பிற மதங்களை சாடியுள்ளார். அது நம்ம அனுபவிக்க போகிறோம் திருமாலையில் பின்பாடு. பிற மதங்களை விமரிசித்தவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் இத்தகைய கதைகளை குறைவர கட்டி உலவ விட்டனர். ஏன்னா அவர் எதிர சதஸில் போட்டி ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஒரு அன்பேரலல்டு வைதீக மதம் நம்மளுடைய மதம். திருமங்கை மன்னனுக்கே பெரும் பழியை கட்டி போடவில்லையா? புத்தர் உருவை பௌத்தர்களுடன் திருமங்கை ஆழ்வார் வாதில் வென்று கொண்டு வந்தார் புத்த விகாரத்திலிருந்து. அதை கொண்டு திருவரங்கத்தில் மணிமண்டபங்களையும் மதில்களையும் சமைத்தார் என்பது வரலாறு. ஆனால் அதை வந்து அவர் திருடி கொண்டு வந்தார் அப்படின்னு ஒரு கதை. இதை பராசர பட்டரே ரங்கராஜஸ்தவத்தில் சொல்கிறார். அதாவது இவர் திருமங்கை ஆழ்வார் திருடவில்லை, திருமங்கையாழ்வார் கைங்கரியத்துக்காக அவர் அந்த புத்த அவர்களுடன் வாதில் வென்று பௌத்தர்களுடன் அதை கொண்டு அந்த பொன்னாலான புத்தரின் உருவத்தை கொண்டு திருவரங்கத்தில் கைங்கரியம் பண்ணார் அப்படின்னு இந்த திருமாலையில் விசேஷமாக ஈடுபாடு கொண்டு திருமாலை தெரியாதவனுக்கு திருமாலை தெரியாது என்று பழமொழியே ஏற்பட்டது. இவரிடத்திலும் இவர் வளர்த்து வந்த பூந்தோட்டம், துளசி தோட்டம் இவற்றிலும் மிக்க ஆதரத்தால் திருமங்கை ஆழ்வார் இவரது தோட்டங்களில் மதில் எழுப்ப குறுக்கிட்ட போது பாதி உள்ளேயும் பாதி வெளியேயும் இருக்க நேரிட்டதால் ஒரு பக்கத்தில் மட்டும் நூல்படி நேராக அந்த மதிலை செலுத்தாமல் தோட்டத்தையும் மதிலுக்குள் அடக்கி அடைய வளைஞ்சான் தெருன்னு இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் இருக்க, அதை அடைய வளைந்தான் என்றே அந்த மதிலுக்கு பெயரிட்டு இவரது தொண்டு தொடர வழிவகுத்தார். அதாவது ஆடிப்பாடி அரங்கா ஓ என்று அழைக்கும் தொண்டரடை பொடியாட நாம் பெரில் அப்படின்னு பெருமாள் திருமொழியில் ரெண்டாம் பத்தில் ரெண்டாவது பாசுரத்தில் குலசேகர ஆழ்வார் சொல்கிறார். அந்த இடத்துல குலசேகர ஆழ்வார் இந்த தொண்டரடி பொடி ஆழ்வாரை திருவுள்ளத்தில் கொண்டே அருளினார் என்று கூறுவர். ஒரு ஆழ்வாரால் தமது அருளிச் செயலில் குறிப்பிடப்பட்டது பரம பாகவதரான இவருக்கு ஏற்பட்டது. அல்வழக் கொன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமானதுங்கள் செல்வனைப் போல திருமாலே நான் உனக்கு பழபடியேன்னு பெரியாழ்வார் வந்து ஸ்ரீ விஷ்ணு சித்தர் வந்து செல்வ நம்பிகளை குறிப்பிட்டது போல இங்கு தொண்டரடி பொடி ஆழ்வாரை பற்றி குறிப்பிடுகிறார். இந்த திருமாலை 45 பாசுரத்தில், அதாவது இந்த 45 பாசுரத்தோட சம்மரி அப்படின்னு பார்த்தா உத்தமூர் சுவாமி ரொம்ப அழகாக சொல்கிறார். அரங்கனையே தெய்வமாக கொண்ட ஆழ்வாரின் பிரபந்தம் அடங்கிய ஒரு பாத்திரம் இது, ஒரு சம்புட்டம். முதல் பாட்டு திருநாம பிரபாவம் நரகத்தை விளக்கும். இரண்டாவது பாட்டு மோட்சமும் வேண்டாதபடி அதன் சுவை, மோட்சமும் வேண்டாதபடி அந்த திருநாம பிரபாவத்தின் சுவை. மூன்றாவது ஆகிலும் இங்கும் எனக்கு வேறு பிறவி வேண்டாமே, அதாவது இங்கே சுவை இருந்தாலும் ஆனால் இன்னொரு பிறவி வேண்டாம் ப்ளீஸ் அப்படிங்கிறார். நாலாவது பாட்டு திருநாமம் பிறவியை போக்கும் விதம். ஐந்து சிற்றின்பத்தின் கொடுமை. ஆறு உடலுக்கு மேலாக உயிர் உண்டு என்பது. ஏழு பௌத்த ஜைனாதி மதங்களை வெறுப்பது. எட்டு வேத பாக்யரை அழிப்பதும் தர்மமாக. ஒன்பது தேவதாந்திரங்களை தொழுவது கூடாது என்று அறிவிப்பு. பத்து அவர்களை திருமாலுக்கு அடிமையாக வைத்து தொழாமை. பதினொன்று திருநாம பிரபாவம் திருமாலின் கடாட்சத்தை கருவிலே பெற்றவருக்கு அறியலாம் என்பது.
பனிரெண்டு நரகவாசிகளுக்கும் திருநாமம் கேட்க அதனால் வரும் பலன். பதிமூணு அர்ச்சைக்கு இடமான அரங்க நாமமே போதும் என்பது. பதினாலு அதனை அறியாதாரை நாம் ஆதரிக்கலாகாது என்று இறுதியிட்டு கூறுவது. பதினைந்து அரங்கத்து அழகனின் அபாரமான காருண்யம் கிருபை. பதினாறு துஷ்டனான தனக்கு அவன் மெய்யனாகை. பதினேழு குணமில்லாத தனக்கு அவன் காட்சியளித்தல். பதினெட்டு கண்கள் கண்டு நெஞ்சை உருக்குகிறது அவனுடைய திருவுருவம். பத்தொன்பது உடல் முழுவதுமே உருகி விடுகை. இருபது அவனை அனுபவியாது விட்டிருக்க மாட்டாமை. அவனை அனுபவிக்க முடியாமல் தரிக்க முடியவில்லை. இருபத்தொன்று அவனை காணாமல் மனத்தினாலேயே நினைத்து மட்டும் இருக்க மாட்டாமை. இருபத்திரெண்டு அவனை பேசி மட்டும் இருக்க மாட்டாமை. இருபத்தி மூணு அவனை மறக்கவே முடியாமை. இருபத்தி நாலு அவனளவு அன்பு தனக்கில்லாமை. இருபத்தைந்து தனக்கு கர்மயோகாதிகளின் இன்மை. இருபத்தாறு தான் பகவத் கர்மங்களில் இழியாமை. இருபத்தேழு அணில்களின் நிலைமையும் அற்றமை, அணில்கள் போல் கூட இல்லாமல் இருத்தல். இருபத்தெட்டு சிறுமையை ஆராயாத பிரானின் நீர்மை. இருபத்தொம்பது ஆராதிக்க வழி ஒன்றுமில்லாமை. முப்பது தான் குற்றமற்று இராமை. முப்பத்தொன்று தர்மார்த்த காமபரர்களின் சேர்க்கையை விட்டிருத்தல். முப்பத்திரெண்டு அறிவற்றிருப்பதால் ஆக்கிஞ்சன்யம் உடையனாகை. முப்பத்தி மூணு சத்தியவச்சன பிரம்மச்சாரியதிகளின் இன்மை, அதாவது பிரம்மச்சரியம் இல்லாமல் இருத்தல், சத்தியம் இல்லாமல் இருத்தல், சத்திய வச்சனம் பேசாமல் இருத்தல். அந்தரியாமியையும் வஞ்சிக்கை. முப்பத்தி நாலு முப்பத்தைந்து அனன்ய கதிகனாயிருக்கை. முப்பத்தாறு காம புருஷார்த்தத்தை விட்டொழித்திருக்கை. முப்பத்தேழு மோக்ஷோபாயம் பெறாததால் வருந்துதல். முப்பத்தெட்டு சோம்பரை உகப்பது தெரிந்து தெளிதல். முப்பத்தி ஒம்பது தொண்டரின் பெருமை. நாற்பது அடியார் துன்பப்படார் என்று கூறுதல். நாற்பத்தொன்று ஈனமான தொழிலில் இழிந்தாலும் பாகவதர்கள் பாகவதர்கள்தான், பாகவதரின் போனக சேட பெருமை, அதாவது அவர்கள் சாப்பிட்ட சேஷம் மிகப்பெருமை. நாற்பத்தி ரெண்டு நீச்சகுல பாகவதரையும் பெரியார்கள், பெரியார்னா பெரியோர்கள் தொழ வேண்டும் என்பது. நாற்பத்தி மூணு பாகவதரை பழிக்கலாகாது என்கை. நாற்பத்தி நாலு பரமபுருஷன் அருள் இவன் பஸ்வாதிகளும் பெருகை. நாற்பத்தி ஐந்து எம்பெருமானுக்கு அர்ப்பணம் செய்தல். இவ்வளவு அழகான நாற்பத்தைந்து பாசுரங்களை நாம் அனுபவிப்போம். அதுவும் எஸ்பெஷலி அவருடைய சரித்திரத்தையும் அதற்கு பிறகு தனியனையும் நாளை அனுபவித்து முதல் பாசுரம் காலம் இருந்தால் அதை அனுபவிக்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.